ஸோ இல்லம் தேடி கல்வி மொபைல் ஆப்பை எப்படி நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறது அதை பார்க்கலாம் இல்லம் தேடி கல்வியில் ரெஜிஸ்டர் பண்ண ஒவ்வொரு வாலண்டியரும் இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ஆட் பண்ணணும் அவங்களுக்கு எப்படி அட்னன்ஸ் போடணும் அதில் இருக்கிற டீச்சிங் மெட்டீரியல்ஸு அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு இல்லம் தெறி கல்வி அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம் சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்லேயே பாருங்கள் இல்லம் தேடி கல்வின்னு வருது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால அப்டேட்னு காமிக்குது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால்னு கேட்கும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ இதை நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன் ஸோ ஓப்பன் பண்ண உடனே யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் ஒவ்வொரு இருக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது யூசர் நேம்ன்றது நீங்கள் அந்த இளம் தேடிக் கல்வியும் போது ரிஜிஸ்டர் பண்ண அந்த மொபைல் நம்பர் அப்புறம் பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைல் நம்பரோட லாஸ்ட் ஃபோர் டிஜிட் அட் சிம்பல் அப்புறம் உங்கள் இயர் ஆஃப் பர்த்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் வந்து இயர் இருக்கு இல்லையா அதை என்ட்ரி பண்ணிக்கணும் ஸோ நான் அந்த மாதிரி கொடுத்துட்டேன் லாகின் பண்ணிக்கிறேன் உள்ளே போட்டவுடனே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உறுதிமொழி இருக்கும் நெக்ஸ்ட்டு மாணவர் சேர்க்கை நெக்ஸ்ட்டு மாணவர் வருகை கற்றல் வளங்கள் கோரிக்கை தீர்ப்பு கற்பித்த பாடங்கள் தொடர்பு எண்கள் நம்ம ஃபஸ்ட்டு இந்த த்ரீ பார்க்கலாம் மாணவர் சேர்க்கை அதாவது நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த மாணவர்களை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு போய் எந்த ஸ்கூலில் அவங்க படிக்கிறாங்களோ அந்த ஹெச்எம்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட இஎம்ஐஎஸ் ஐடின்னு சொல்லுவாங்க அந்த பதினெட்டு டிஜிட் இருக்கக்கூடிய அந்த ஐடியை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த ஐடியை வந்து நீங்கள் இங்கே போடணும் ஸோ மாணவர் சேர்க்க கிளிக் பண்ணிக்கலாம் இங்கே கீழே பாருங்கள் ஆட் ஸ்டூடெண்ட் இருக்குது கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டோட அந்த இஎம்ஐஎஸ் ஐடி அந்த பதினெட்டு இலக்கம் கொண்ட இஎம்ஐஎஸ் ஐடியை இங்கே என்ட்ரி பண்ணோம் ஸோ அந்த பதினெட்டு இலக்கம் கொண்ட அந்த ஐடியை நான் இங்கே என்ட்ரி பண்ணிட்டேன் என்ட்ரி பண்ணிட்டு சர்ச் கொடுக்குறேன் உடனே அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமு வகுப்பு பிரிவு பள்ளியினோட பெயர் அந்த பள்ளியோட யூடேஸ் குறியீடு ஸோ இது எல்லாம் வந்துடும் நம்ம கீழே ஆட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆட் ஸ்டூடெண்ட்டு கொடுத்துக்கலாம் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு கீழே வந்துருச்சு ஸோ ஒரு student ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஸோ இதே போல் நீங்கள் டீச் பண்ணக்கூடிய ஏரியாவில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த ஐடி கொடுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணிக்கணும் பேக் வந்துடலாம் ஹோம் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு மாணவர் வருகை நான் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஆட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டும் இங்கே லைனாக வந்துடுவாங்க இங்கே வந்து அட்டண்டன்ஸ் நீங்கள் போடணும் இப்போ பி அப்படின்னாக்கா ப்ரெசன்ட்னு அர்த்தம் சப்போஸ் அந்த ஸ்டூடண்ட்டு ஆப்சண்ட்டு அப்படின்னா அதே கிளிக் பண்ணிங்கனாக்கா ஏன்னு மாறிடும் ஏ அப்படின்னா ஆப்சண்ட்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டாக அப்படின்னு கொடுத்து நீங்கள் கீழே சேவ் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கற்றல் வளங்கள் ஸோ இது ரெண்டு செக்ஷனாக இருக்குது ப்ரைமரி க்ளாஸ் மெட்டீரியல்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் இருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ப்ரைமரியில் வரும் அப்பர் ப்ரைமரி கிளாஸ் மெட்டீரியல்ஸ் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இந்த கிளாஸ் இந்த மெட்டீரியல் வரும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைமரி கிளாஸ் மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம் நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மன மகிழ்ச்சி செயல்பாடுகள் கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் க்ளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள் அதை க்ளிக் பண்ணால் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும் இதை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் போட்டு காமிச்சு நீங்கள் டீச் பண்ணலாம் ஓகே நான் இனிமேஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஒரு அப்பர் அப்பர் ப்ரைமரி கிளாஸ்மேட்டுகளில் செக் பண்ணி பார்க்கலாம் அப்பர் ப்ரைமரி யூனிட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் அது ப்ளே ஆகும் ஓகே இதை வந்து நீங்கள் டீச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது இதில் உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பேக் வந்துட்டு சென்டர் டீடைல்ஸ் அதாவது இந்த சென்டர் ஐடியும் சென்டர் நேமும் அந்த ஸ்கூலோட ஹெச்எம்ட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு about ஆப் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இல்லம் தேடி கல்வி ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும் தேங்க் யூ